நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா பீரியட்லையும் நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு நல்ல கால் ஃபார் இருந்துச்சுன்னா அது போலீஸ் கால் ஃபார் தான். கஷ்டப்பட்டு ஒரு 70-80 நாள் நம்ம படித்ததும் ஓகேவா, இன்னும் நமக்கு டைம் இருக்கிறது கடைசி ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்துக்காக நமக்கு ஆல்ரெடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஒரு 6 டெஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த 6 டெஸ்ட் போயிட்டு இருக்குது, அந்த டெஸ்ட் எழுதுறாங்க ஓகேங்களா. நியர் நம்ம பிரான்ச் ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு வந்து 36 பிரான்ச் இடத்துல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நியர் பிரான்ச்சில் எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது, அந்த 3 டெஸ்ட்டை கட்டாயம் எழுதி பாருங்க. அது போக இப்போ இந்த 6 டெஸ்ட் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் முக்கியமே நமக்கு ரிவிஷன் பார்க்கணும். அது ரிவிஷன் பார்க்கறது முக்கியமாக தியரியோட சைக்காலஜி ஓகேங்களா. சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நமக்கு மார்க் வாங்கி தரப்போது எதுனா சைக்காலஜி தான், சைக்காலஜி மேக்ஸ் தான் ஓகேங்களா. சைக்காலஜி 30 க்வெஸ்சன் இருக்குது, மேக்ஸ் கட்டாயம் 8 க்வெஸ்சன் குறையாமல் எல்லா வருஷமும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு 38 மார்க் இருக்குது. அப்போ கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தியரி கான்சென்ட்ரேட் பண்ணி சைக்காலஜி போட்டுலாம் நினச்சி விட்டுறோம். இந்த நேரத்தில் நீங்கள் தியரியோட சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரிவிஷன் நல்லா பார்க்கணும் சரிங்களா. நல்லா கவனிங்க, நம்ம வந்து 4 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். 4 நாள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, 4 நாள் எப்படி நம்ம 38 மார்க் எடுக்கிறது சார், 4 நாளில் 38 மார்க் முடியுமா? கட்டாயம் முடியுங்க ஐயா. 4 நாளில் நம்ம 38 மார்க் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தமே நம்ம 400 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எத்தனை கொஸ்டின் பார்க்க போகிறோம், 400 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின். நீங்கள் சைக்காலஜிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமை காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். நம்ம ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சைக்காலஜிக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ 4 நாளில் டெய்லி 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணினா கட்டாயம் நம்மளால் 38 மார்க் உறுதிங்க சரிங்க சார். எப்படி சார் 38 மார்க், 70 நாள் படிக்காது எப்படி சார் 4 நாளில் நம்ம 38 மார்க் எடுக்க முடியும்னா கட்டாயம் முடியும் சரிங்களா. இப்போ மொத்தம் நமக்கு ஒரு 40 டாபிக் இருக்குது ஓகேவா. சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ டாபிக் இருக்குது, 40 டாபிக் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 10 டாபிக் கவர் பண்ண போகிறோம். அப்போ 4 நாளில் 40 டாபிக் கவர் பண்ண போகிறோம். இந்த 10 டாப்பிக்கும் அதுலேயும் நம்ம தரம் பிரிக்கணும். எப்படி தரம் பிரிக்கணும்னா, 10 வருஷத்துல உங்களுக்கு போலீஸ் கொஸ்டின் ஓகேவா, ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 100% இதை தாண்டி வெளியே போகிறதுக்கு கொஸ்டின் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு செட்டில். இப்போ திசைகள் கொஸ்டின் இருக்குன்னா அதில் இருக்கிறதே மொத்தம் 3 மாடல் தானே. அப்போ அந்த 3 மாடலை பார்த்தாலே 100% அந்த டாப்பிக்லேருந்து நம்மளால் கொஸ்டின் வந்தால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் கடிகார கொஸ்டினா இருக்கிறதே மொத்தம் 7 மாடல் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எத்தனை மாடல் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். நம்ம 40 டாப்பிக்குமே பிரித்து வச்சிட்டோம். நான் 100% நான் சொல்லுவேன் இந்த கொஸ்டின் வருதுன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் கட்டாயம் 100% இந்த கொஸ்டின் இருக்கிற மாடல் கட்டாயம் வருங்க. அப்போ இந்த கொஸ்டின் இருக்கிற மாடல் நீங்கள் போட்டு பார்த்துட்டாலே December 11th எழுத போகிற எக்ஸாமை கட்டாயம் நம்ம ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த 4 நாள் பிளான் பார்த்தீங்கன்னா, 4லேருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஓகே 4 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். 4 நாள் காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். காலையில் செஷன் வந்து 9 மணிக்கு, ஈவினிங் செஷன் வந்து 7 மணிக்கு சரிங்களா. நீங்கள் வந்து வீடியோ எதில் சார் அப்லோட் பண்ணோம்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் தான் என்னதுன்னு டேம்ப் போலீஸ் 2020. இந்த டேம்ப் போலீஸ் 2020 நீங்கள் கரெக்டாக டெய்லியும் இந்த 4 நாளைக்கு காலைல 9 மணிக்கு வரும்போது 10 டாபிக் உண்டான வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 7 மணிக்கு சரிங்களா வரும்போது அடுத்த 5 டாபிக் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் சைக்காலஜிக்குன்னு டெய்லி காலையில் 2 ஈவினிங் 2 கட்டாயம் இருங்க. நம்ம கட்டாயம் 4 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், 38 மார்க் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்க சார். இப்போ அந்த 38 மார்க் எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். அந்த 38 மார்க் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். பாருங்க, நான் சொன்ன ஒரு 40 டாபிக் இருக்குங்க, மேக்ஸும் சரி சைக்காலஜியும் சேர்த்து நம்ம 40 டாபிக் சொன்னோம். பாருங்க, ஃபஸ்ட்டு நாளைக்கு மண்டே ஓகே, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்லோட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பிரிச்சுன்னா, மேக்ஸ் சைக்காலஜிலேருந்து சேர்த்து போட்டுருவோம். மேக்ஸில் 3 டாபிக், சைக்காலஜியில் 2 டாபிக். அப்போ இதே பேட்டர்ன் படி ஈவினிங் ஓகே 7 மணி செஷனு, மேக்ஸில் 3 டாபிக், சைக்காலஜியில் 2 டாபிக். அப்போ இதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 டாபிக் வச்சேன், 4 நாளில் நம்ம 40 டாபிக் கவர் பண்ண போகிறோம். பாருங்கள், திங்கக்கிழமை 10 டாபிக்கு, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 10 டாபிக், எல்லாமே 3 மேக்ஸ் டாப்பிக்கு 2 சைக்காலஜி டாபிக் ஓகேங்களா. அதே மாதிரி புதன்கிழமை காலையில் 5 டாபிக், ஈவினிங் 5 டாபிக். வியாழக்கிழமை பாருங்க, காலையில் 5 டாபிக் பார்த்துட்டு ஈவினிங் செஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓவரால் ரிவிஷன் பண்ண போறோம். இந்த ஓவரால் ரிவிஷனில் எப்படி December 11th எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும். நம்ம டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்க போகிறது முன்னாடி அந்த 5-10 டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த கோடிங், அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்க கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷம் நம்ம என்னென்னலாம் போட்டு வச்சுக்கிட்டா, அதாவது
பின்னாடி ரஃப் ஷீட்ல வந்து நம்ம என்னென்ன எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு டைம் மேனேஜ் ஆகும், அதெல்லாம் ஓவரால் ரிவிஷன் ஓகேங்களா பார்க்கலாம். அப்போ இந்த நாலு நாள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் நம்மளால 38 மார்க் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. இவ்வாறு நம்ம சொன்னோமா ஒரு ஒரு டாப்பிக்கும் அதிகபட்சமே வேற எங்கேயுமே எவ்வளோ தேடினாலும் அதிகபட்சமே இவ்வளோ கொஸ்டின் தாங்க. இவ்வாறு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ஒரு டாப்பிக்கு அதிகபட்சம் ஓகேங்களா, தேடி பிடிச்சாலும் அதுக்கு மேலே கொஸ்டினே கிடையாது அந்த அளவுக்கு. ஒரு ஒரு டாபிக் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு திசையர் மற்றும் தோரம் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் டாபிக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்ல அதிகபட்சம் எத்தனை கொஸ்டினாக இருக்குது, 10 கொஸ்டின். அப்போ இந்த டாபிக்லேருந்து இந்த 10 கொஸ்டினை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம இந்த 10 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கட்டாயம் இதுலேருந்து எந்த கொஸ்டினாக தான் நம்ம என்ன பண்ணலாம் போட்டோம்னா. அப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 40 டாப்பிக்கும் ஒரு ஒரு மாடலில் அதாவது ஒரு ஒரு டாப்பிக்கும் அதிகபட்சம் எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் அப்படிதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம அதிகமாக பார்க்க போகிறது 4 400 கொஸ்டின் ஓகேவா. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு 4 hours ஓகேவா கட்டாயம் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சைக்காலஜி 30 ப்ளஸ் மேக்ஸ் 8 மார்க் கட்டாயம் 38 மார்க் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நாளையிலேருந்து ஒரு 4 காலையில் 2 ஈவினிங் 2 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டேக் போலீஸ் 2020 சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதனால் நாளையில காலை 9 உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். மறக்காமல் டெய்லியும் 4 தொடர்ந்து 4 படிங்க. கட்டாயம் நம்ம எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், 38 மார்க் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகே. தேங்க்யூ.